உலக முதலீட்டாளர்களுக்கு உகந்த நாடாக இந்தியா மாறியுள்ளது என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் அமெரிக்க இந்திய ராணுவ ஒத்துழைப்பு அமைப்பின் மாநாட்டில் காணொலி காட்சி மூலம் உரையாற்றிய பிரதமர் இந்தியாவின் அரசியல் நிலைத்தன்மை மற்றும் கொள்கை அணுகுமுறைகள் கொரோனா பெருந்தொற்று பாதிப்புக்கு பிந்தைய காலகட்டத்தில் இந்தியாவை உலக அளவில் முதலீட்டுக்கு உகந்த இடமாக மாற்றியுள்ளது என்றார் முதலீட்டாளர்கள் எதிர்பார்க்கும் அனைத்து தகுதிகளும் இந்தியாவில் இருப்பதாகவும் இதற்கு உரிய பலன் கிடைக்கும் என்று நம்புவதாகவும் அவர் குறிப்பிட்டார் தமது அரசு தொடர்ந்து பல்வேறு சீர்திருத்தங்களை மேற்கொண்டு வருவதை சுட்டிக்காட்டிய பிரதமர் ஜனநாயகம் மற்றும் பன்முகத்தன்மையை பின்பற்ற இந்தியா உறுதிபூண்டுள்ளதாகவும் தெரிவித்தார் மத்திய அரசு உரிய காலத்தில் மேற்கொண்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் காரணமாக நூற்று முப்பது கோடி மக்களையும் குறைவான நிதி ஆதாரத்தையும் கொண்டிருந்த போதிலும் கொரோனா உயிரிழப்பு இந்தியாவில் மிக குறைவாக இருப்பதுடன் குணமடைவோர் விகிதம் அதிகரித்து வருவதாகவும் அவர் கூறினார் உள்ளூர் நிறுவனங்கள் மற்றும் சர்வதேச நிறுவனங்களுடன் இணைந்து சுயசார்பு இந்தியாவை உருவாக்கும் மாபெரும் இயக்கத்தில் நூற்று முப்பது கோடி இந்திய மக்களும் பங்கேற்றுள்ளதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார் For our self-reliant India, Atmanirbhar Bharat merges the local with global. It ensures India's strengths act as a global force multiplier. Time and again, India has shown that our goal is global good. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்